ஆமா, 10 நாளுக்கு முன்னாடி 20,000 தொற்று, இன்னைக்கு நேற்றுக்கு 30,000 கடந்து இருக்கிறது. எனவே இந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை கூடுகிற போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்காக தான் இப்போ ஹண்டே ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் நேற்றுக்கு வரைக்கும் ஒரு பொது மருத்துவமனையாக இருந்தது, இப்போ 40 பெட்டு கொரோனா தொற்று மருத்துவமனையாக இருக்குது. உங்களுக்கும் யாராவது எங்கேயாவது இந்த தொற்றில் பெட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அனுப்புங்க. இப்போ 40 பெட்டு இங்கே தயாராக இருக்குது. இப்போத்துலேருந்து அடுத்த அரை மணி நேரத்துலேருந்தே இங்கே சேர்க்கறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவர்கள் அவருடைய சொந்த முயற்சியாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அவருடைய சொந்த நிதியிலிருந்து ஒரு 2 இடங்களில் இங்கே காந்தி நகரில் ஒரு 150 படுக்கைகளை தயாரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 4-5 நாளில் அது மக்களின் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. கேஎம்சியில் ஏற்கனவே ஒரு 150 படுக்கைகளுக்கு அவர் உத்தரவிட்டு அங்கே அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரே தன்னுடைய முயற்சியில் ஒரு 300 படுக்கைகளை இந்த மாநகருக்கு அர்ப்பணித்திருக்கிறார். எனவே இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு அந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை பண்ணிருக்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கலாம். இந்த மருத்துவமனையில் இப்போ இடம் காலியாக இருக்குது, யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லி வந்து அட்மிட் பண்ண வைங்க. இல்லை, இப்போ ரெமடிஸ்வருக்கு பல முறை நாம் பதில் சொல்லியிருக்கிறோம். 7,000 தான் இப்போ வந்து மத்திய அரசு தொகுப்புலேருந்து வருது, 20,000 வரைக்கும் தேவை. இந்த 7,000 ஒரே இடத்துல கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் வித்துட்டு இருந்தாங்க. முதல்வராக கழகத் தலைவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னையை தவிர்த்து மற்ற 5 இடங்களில் மதுரை, கோவை, சேலம், நெல்லை, திருச்சி மாதிரி ஒரு 5 இடங்களில் அதை விற்பதற்கு ஏற்பாடு செய்து இப்போது அங்கேயும் இந்த ஒரே இடத்தில் கூடுகிற அந்த கூட்டத்தை பரவலாக்கி இப்போது விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ரெமடிஸ்வரின் அந்த ரெமடிஸ்வர் மருந்தினால் எந்த மாதிரியான பயன் என்பது மருத்துவர்கள் இடத்தில் கேட்டால் தெரியும் உங்களுக்கு. தொடக்க கால தொற்றாளர்களுக்கு அது உதவுமே தவிர ஒரு 4-5 நாள்களுக்கு பிறகு அது போடப்படுவது என்பது வெறும் நீரை உடலில் பாய்ச்சி கொள்வது மாதிரியான ஒரு இதுதான் சொல்லி எல்லா சிறப்பு மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள். பொதுமக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும். ஆனால் எல்லாரும் போய் அதுக்கு அடிச்சுன்னு காத்து நிற்கிறதுங்கிறது அவசியமற்ற ஒன்று. தேவை என்று வருகிற போது அதை முதல் தொடக்க நிலையில்தான் அது தேவையின் போது அதை எடுத்து போட்டுக்கணுமே தவிர அதுக்காக ஒரு 4-5 நாள் எல்லாருமே இப்போ பப்ளிக் தான். இப்போ யாரும் டாக்டர்ஸு சொல்லி ரெமடிஸ் வேணும்னு கேட்குறதில்ல. பப்ளிக்கே ஃபோன் எனக்கு எப்படி வருதுன்னா இப்போ ஒரு எங்களே இப்போ 2 நம்பர் ஆயிடுச்சு. ஏற்கனவே 1 நம்பர் இருந்து இப்போ 2 நம்பர் ஆயிடுச்சு, தாங்க முடியல. ஒரு நாளைக்கு 400-500 ஃபோன் வருது. வருது எல்லாமே பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஊர்லேருந்து பேசுகிறவங்களும் சார் எனக்கு ரெமடிஸ் ஒன்று வேணும், ஆக்சிஜன் பெட்டு ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் பெட்டு வேணுமா வேணாமாங்கிறது டாக்டர் முடிவு பண்ணணும். ரெமடிஸ்வர் அந்த ஊசி வேணுமா வேணாங்கிறது மருத்துவர் முடிவு பண்ணணும். ஆனால் பப்ளிக்காகவே அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரியான ஒரு பொய்த்தோற்றம் உருவாயிருச்சு. அதை நீங்களும் சேர்ந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்வை நல்ல மருத்துவர்களை கொண்டு உருவாக்குங்கள். நேற்றைக்கு கூட 2-3 ஊடகங்களில் சிறந்த மருத்துவர்கள் அது சம்மந்தமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். அது இன்னும் கொஞ்சம் வேகமாக பொதுமக்களிடத்தில் பரவுவதற்கு முன்கள பணியாளர்களாகிய நீங்களும் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய காலை தான் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சபாநாயகர் தேர்தலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடனான ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். இதுவரை தடுப்பூசி என்பது அந்த கோவேக்சின், கோவிஷீல்டு மாதிரியான தடுப்பூசிகள் மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து தான் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் முதன்முறையாக அதை வந்து குளோபல் டெண்டர் விட்டு மாநில அரசே தமிழக அரசே பெற்றுக்கொள்ளுகிற வாங்கிக் கொள்ளுகிற அந்த நிலையை இன்றைக்கு நேற்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அது இப்போ கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்பூட்னிக் இது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் இப்போ மார்க்கெட்டுக்கு வருதோ எல்லாத்தையுமா வாங்கி அதாவது இந்த தமிழக மக்கள் அனைவருக்குமே தடுப்பூசி என்கின்ற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தொடங்கி இருக்கிறார்கள். டெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மிக விரைவில் அது பத்திரிகைகளில் செய்தியாக வெளியிடப்படும். இல்லை, டெஃபினட்டாக இது சம்மந்தமாக 2 நாளாக அதை தாங்க சொல்லியிருக்கிறோம். மனிதாபிமானமற்ற செயல், அதை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் முதல்ல அவங்க மனம் திருந்தணும். அதையும் தாண்டி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக இருக்கும். நன்றி. இல்லை, ஊரடங்கு தான் இப்போ நடந்துட்டுருக்கு, 24 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் பொறுத்துன்னு பாருங்க. இல்லை, காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்தாலும் நீங்களே தான் சொல்கிறீங்க காவல்துறை அநியாயமாக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றீங்க. காவல்துறை கொஞ்சம் பக்குவமாக விட்டாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேட்குறீங்க. அவங்கவுங்க இது ஒரு தனி மனித ஒரு கட்டுப்பாடு தான். இது நம்மளை காத்துக்கிறதுக்கான ஒரு சுய நடவடிக்கை இந்த ஊரடங்கு. அதில் எல்லாருமே ஒத்துழைப்பு தரணுங்கிறதா என் தந்தைக்கு நெருக்கமானவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஹண்டே அவர்கள்
அதேபோல் நான் சின்ன வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய மருத்துவ சேவை என்பது 2 ரூபாய் 3 ரூபாய் என்று தொடங்கி ஏழை எளிய மக்களின் மருத்துவத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மரியாதைக்குரிய டாக்டர் அண்டே என்று அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவர்கள் சொன்னார்கள். அவருக்கு நானும் சொன்னேன், நானும் அந்த மருத்துவ சேவையை இங்கே அனுபவித்திருக்கிறேன். 1996 எனக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை. அந்த நேரத்தில் டாக்டர் கிருஷ்ணா ஹண்டே அவர்கள் காசி தியேட்டர் அருகில் ஒரு கிளினிக் வைத்திருந்தார்கள். அவரிடத்தில் அங்கே போய் நான் எனக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக அவர் இந்த மருத்துவமனையில் தான் என்னை அனுமதித்து 1996 எனக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்தார்கள். நான் ஒரு 3 நாள் இந்த மருத்துவமனையில் தங்கியிருந்து பூரண நலம் பெற்று வீடு திரும்பினேன். ஆக எனக்குமே தெரியும் இந்த மருத்துவ சேவை என்பது மிக சிறப்பான மருத்துவமனைகளில் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தன்னலமற்ற மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிற அமைப்புகளில் டாக்டர் ஹண்டே மருத்துவமனையும் ஒன்று என்பதை நான் நன்றாகவே உணர்வேன். எனவே இந்த மருத்துவமனையில் இந்த சேவையை தொடங்கி வைப்பது உண்மையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், ஒரு பெரிய சவாலான சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கும் கூட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையிலும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது என்றெல்லாம் தொலைக்காட்சிகளில் செய்திகள் வந்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம், நான் கூட இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் செய்தியாளர்களிடத்தில் சொல்லிவிட்டு வந்தேன், ஒரு சில தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்படுபவர்கள் தொற்று என்று வருகிற போது முதலில் சேர்த்துக் கொள்கிறார்கள். எல்லா தனியார் மருத்துவமனைகளையும் சொல்லவில்லை, யாரானும் இருந்தால் வருத்தப்படக்கூடாது. அவருக்கு காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றுக்கு மட்டும் மருந்தளித்து விட்டு மூச்சு திணறல் வருகிற போது நீ போய் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு போ, இல்லை கேஎம்சிக்கு போ, ஸ்டான்லிக்கு போ, எங்களால் முடியாதுன்னு அனுப்பிடுறாங்க. அது மாதிரி அனுப்பப்பட்டவர்கள் வாகனங்களில் போய் ஒரு மிக நீண்ட நேரம் காத்திருந்து அரசு மருத்துவமனைகளில் அனுமதி ஆக வேண்டிய அந்த சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்க பல நடவடிக்கைகளை எடுக்கலாம். மரியாதைக்குரிய மருத்துவர் ஆறுமுகம் அவர்களிடத்தில் கேட்டேன், இப்போ 40 பெட்டோடு இதை தொடங்குறீங்க, இப்போ இந்த 40 பெட்டோடு தொடங்குறப்ப உங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் எப்படி அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்களுக்கு ஐநாக்ஸிலிருந்து சப்ளை வருது. இப்போ இந்த 2-3 நாள் கவர்மெண்ட்டுக்கு அவங்க சப்ளை பண்ண வேண்டியது இருக்கிறதால ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் இருக்குது. ஆனாலும் எங்கள் கையில் சிலிண்டர் இருக்குது, நாங்கள் பாதுகாத்துப்போம். இப்போ 40 பெட் இருக்குது, 40 பேஷண்ட்டை அனுமதித்தா அந்த 40 பேரை பாதுகாக்கிற ஆக்சிஜன் வசதியோடு இருக்கிறதால் தான் நாங்கள் இதை தொடங்கவே செஞ்சோம்னு சொன்னார். இந்த மாதிரி எல்லா சிறிய தனியார் மருத்துவமனைகளும் இந்த மாதிரி ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸை வச்சுக்கின்னு தான் அந்த கொரோனா நோயாளிகளை அட்மிட் பண்ணணும். ஏன்னா இப்போது முதல்ல வந்துட்டாங்கன்றதுக்காக அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அவங்கள வெளியில் அனுப்புறதுங்கிறது ஒரு பரிதாபமான சூழல். அவருடைய உயிரோடு நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள். அன்பு கூர்ந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு, சின்ன மருத்துவமனைகளாக இருக்கிற யாராக இருந்தாலும், மருத்துவ சேவை என்பது புனிதமான ஒன்று, யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. ஒரு மினிமம் ஆக்சிஜன் சப்போர்ட்டுடன் கூடிய மருத்துவமனையாக அதை மாற்றிக்கணும். தொடங்கினதுக்கு அப்புறம் எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த அக்கறையோடு தான் மருத்துவ சேவையை தொடங்கணும். அதை முறையாக இந்த மருத்துவமனை தொடங்கியிருப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி. அன்னபூர்ணா, ஜெய் அன்னபூர்ணா ட்ரஸ்ட், இவங்க ஏற்கனவே 1 ரூபாய்க்கு உணவு என்கின்ற வகையில் மயிலாப்பூர், சவுகார்பேட்டை, புதுப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, வில்லிவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் உணவளிக்கும் பணியினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 14 ஏப்ரல் தமிழ் அந்த சித்திரை முதல் நாளில் கூட நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒரு 500 பேருக்கு டெய்லி உணவு வழங்குகிற பணியினை தொடங்கி இருக்கிறார்கள். பசித்தவருக்கு உணவளிக்கிற ஒரு புனிதமான பணியினை இந்த ஜெயின் அன்னபூர்ணா ட்ரஸ்ட் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறது. அந்த ட்ரஸ்ட் அண்டே மருத்துவ நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த 40 படுக்கைகளுடனான இந்த கொரோனா சிகிச்சை மையத்தை இங்கே தொடங்கி வைக்கிறார்கள். உண்மையில் இந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். யாருக்காவது தொற்று வந்தால், இனிமேல் மோகனாக இருந்தாலும், சிற்றரசாக இருந்தாலும், ராமலிங்கமாக இருந்தாலும், பரமசிவமாக இருந்தாலும், அவர்களிடத்தில் தேடி வருபவர்களுக்கு அவர்கள் உதவுவதற்கு ஒரு நல்ல மருத்துவமனை இருக்கிறது. டாக்டர் அண்டே மருத்துவமனைக்கு நீங்கள் பரிந்துரைத்து இங்கே அனுப்பினால் அவர்கள் நல்ல மாதிரியாக வீடு திரும்புவார்கள். அதற்கான எல்லா வசதிகளும் நல்ல சிறந்த மருத்துவர்களும் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இது இருக்கிறது. எனவே இந்த பகுதியின் மருத்துவ சேவைக்கு இது ஒரு சிறந்த சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை தொடங்குகிற பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஹண்டே அவர்களுக்கும்
ஜெயின் அன்னபூர்ணா ட்ரஸ்டுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக இக்கட்டான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை நான் 5:30 ஒரு மருத்துவமனை ஆய்வுக்கு சென்றேன். கிங் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே 550 தொட்டால் பாதிக்கப்பட்ட நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். டாக்டர் நாராயணசாமி டைரக்டர் அந்த மருத்துவமனைக்கு மிக சிறப்பாக மருத்துவ சேவையை ஆற்றி கொண்டிருப்பவர். சார், ஃபுல் கிட் போட்டு உள்ளே போகலாமான்னாரு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் டாக்டருங்க 24 மணி நேரமும் அதையே பண்ணுறீங்க. நாங்கள் அரசியல்வாதி, அதை பண்ணலன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இது அரசியல்வாதின்னு சொன்னால் வறண்டால் நின்றுட்டு கொடி கட்டிட்டு கொடியை கட் பண்ணிட்டு போயிடுறவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நாங்களும் உங்களுடைய சேவையில் நாங்களும் பங்கு பெறுகிறோம். நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லி நானும் அந்த 4-5 மருத்துவர்களும் ஃபுல் கிட்டை போட்டுட்டு அந்த 550 பேஷண்ட்டையும் போய் பார்த்தேன் காலையில், இன்னைக்கு காலையில். அதில் வன்னியரசு எம்எல்ஏ அட்மிட் ஆகியிருந்தார், அவரையும் பார்த்து பேசினேன். சகாய மீனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அட்மிட் ஆகியிருந்தார் அரசு மருத்துவமனையில். இதை நீங்கள் அது சரியாக இது பண்ணிக்கணும். அந்த அரசு மருத்துவ சேவை என்பது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு வன்னியரசு எம்எல்ஏ சகாய மீனா ஐஏஎஸ்லாம் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்கள போய் பார்த்து அவங்கள நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் 500 மேற்பட்டவர்கள் இருக்கிற எல்லா வார்டுக்குமா போய் எல்லார் கையிலையும் கேட்டுட்டு ஃபுட்டு கொடுக்குறாங்களா, நல்லா இருக்கா, மருத்துவ சேவை சரியாக இருக்கா, பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் இங்கே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா, என்ன தேவை இருக்குது, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இதை முடிச்சுட்டு இப்போ ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்னொரு தனியார் தொண்டு நிறுவனம் ஒரு 100 படுக்கைகளை அங்கே அர்ப்பணிக்கிறார்கள். அதை தொடங்கி வைக்குவதற்கு செல்கிறேன். தொடர்ந்து ரயலா கல்லூரியில் இன்னொரு 300 படுக்கைகளை ஒரு தனியார் அமைப்பு தன்னார்வ தொண்டு நிறுவனம் செய்கிறது. அதை பார்வையிடப் போகிறேன். இப்படி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மனிதாபிமான உணர்வு உள்ளவர்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒரு சில சிறிய அளவிலான தவறுகளும் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ரெமடிஸ்வர் இன்ஜெக்ஷனை வந்து கூடுதல் விலைக்கு விற்பது, கேஸ் வந்து வெளியில் 450 ஒரு சிலிண்டர் விற்கிதுன்னு சொன்னால் இந்த நேரத்தை பயன்படுத்தி அது ஒரு 3,000-4,000 ரூபாய்க்காக விற்கிறது. இந்த மாதிரியான மனிதாபிமானமற்ற சேவைகளில் அந்த செயல்களில் ஒரு சிலர் கூட ஈடுபடுகிற அந்த செய்திகளை நாம் ஊடகங்களின் வாயிலாக பார்க்கிறோம். இது யாருமே இதில் ஒரு அந்த மனித நேயம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மனதில் நிறுத்தி, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் உங்களுக்கு தெரியும், அவர் இந்த பொறுப்புக்கு வந்த இந்த 10 நாளில் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறார். இந்த கொரோனா பேரிடருக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஒரு மிக சிறந்த போராளியாக இந்த கொரோனாவை ஒழித்து கட்டுவதற்கு அவருடைய நடவடிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சித்தா மருத்துவ மையங்களை திறப்பதற்கு ஆணையிட்டு இன்றைக்கி முதல்ல வந்து இதில் நம்ம வியாசர்பாடியில் போய் ஒரு 240 படுக்கைகளை 4 நாட்களுக்கு முன்னால் திறந்து வைத்தோம். நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து ஏஎம் ஜெயின் ட்ரஸ்ட்டில் அந்த காலேஜில் வந்து 70 சித்தா பெட்டும் 70 அலோபதி பெட்டும் திறந்து வச்சாங்க. நைட்டு 12 மணிக்கு பேசுகிறாங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ தாங்க ஆய்வுலாம் முடிச்சுட்டு வந்தேங்க யான்னு. அப்போ அவர் சொன்னார், நாளைக்கு காலையில் எங்கேன்னாரு. இது மாதிரி லைனாக ஷெடியூல் சொன்னேன். அப்போ சொன்னார், இது இன்னும் நம்ம தீவிரமாக இதை போராடி தீர்க்கணும். இந்த ஆக்சிஜனுக்காக அவர் தொடர்ந்து பிரதமரிடத்தில் பேசுவது, பிரதமருக்கு கடிதம் எழுதுவது, ரெமடிஸ்வர் மருந்து அதை வாங்குறதுக்காக அந்த இன்ஜெக்ஷனை வாங்குறதுக்காக மத்திய அரசாங்கத்திடம் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது, அது மாதிரி இப்போ ஸ்டெர்லைட்டிலிருந்து ஆக்சிஜனை வர வைக்கிறதுக்கான முயற்சி, கேரள முதல்வர் இடத்தில் பேசி ஆக்சிஜனை வர வைப்பதற்கான முயற்சி, இப்போ இந்த செவிலியர்கள் மருத்துவர்கள் இந்த துறையில் எந்த அளவுக்கு கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு தந்திருக்கிற ஊக்கத்தொகை, இப்போ இந்த ஊரடங்கை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பல தரப்பினரிடமும் ஆலோசனை, இன்றைக்கும் கூட அனைத்து கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை, இப்படி 24 மணி நேரமும் இந்த பேரிடர் காலத்தில் மக்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அவர் சொல்லியிருப்பதைப் போல இது ஒரு மக்களின் ஒருங்கிணைந்த ஒரு பணி. இதில் வந்து நான் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும்லாம் இல்லை, தனித்தனியே ஒவ்வொருவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நம்மாலான அந்த விஷயத்தை இதில் கையில் எடுத்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி கொரோனா என்கின்ற பேரிடரிலிருந்து இந்த மக்களை காப்பது தான் இந்த நேரத்தில் ஒரு சரியான விஷயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களையும் மாண்புமிகு முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் முன்களப் பணியாளர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த நல்ல நண்பர்கள் நிறைய பேர் என்னிடத்தில் பேசினார்கள்.
எங்களுக்கான இந்த அங்கீகாரம் உண்மையில் மிக சிறப்பான ஒன்று. நாங்களும் எங்களை இதில் ஒப்படைத்து நாங்கள் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றாலும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை முதல்வர் தந்திருக்கிறார். நாங்களும் இதை ஒழிப்பதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று எந்த கட்சியும் சேராத பொது பத்திரிகையாளர்கள் என்னிடத்தில் நிறைய பேர் சொன்னார்கள். ஆகவே நிச்சயம் இந்த பேரிடலிலிருந்து நாம் மீண்டு வரலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் ஒன்றிணைவோம், உழைப்போம், இந்த கொரோனாவை ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.